அடுக்கல நீட்டா வச்சிருக்கத பார்த்து அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாளு. எம்மா எம்மா, இந்த பிள்ளை வேற கடந்து கூட்டிட்டே கிடக்குமா, கடவுளே சோனி வந்துடப்படாது. கதவு திறந்து கிடக்கு, வீட்டுல ஒரு ஆளையும் காணல. என்னத்தையாவது வந்து எவனாவது தூக்கிட்டு போனாலும் ஒரு ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது போல. ராணி எங்க போனாவளம்மா? எல்லாரும் ராணி எம்மா போதுமா? போதும் அக்கா, எனக்கு அப்பமே வயிறு நிறைஞ்சாச்சு, அதனால தின்னு தின்னு அவளத்தையும் தள்ளி விட்டுட்டா வயிற்றுக்குள்ள. அப்பா கூப்பிடிய மாதிரி கேக்கு பாரு. எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களா? ஆமாப்பா. வீடு திறந்து கிடக்கு, யாரையும் காணலன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கேன். ஒரு செத்தம் தரையெல்லாம் யாராவது இங்க கிடந்து என்னமா செஞ்சுட்டு கிடக்குறிய? கதவை பூட்டிட்டு உள்ள வந்து இருக்க வேண்டியதுன்னு. எப்ப அம்மா திடீர்னு மயங்கி விழுந்துட்டாப்ப? என்னது மயங்கி விழுந்துட்டாளா? யார் ராணி, என்னாச்சு? ஒண்ணு அவளை லேசா ஒரு தலை சுத்துதான். இல்லப்ப, மயங்கி இதுல விழுந்து கிடந்தப்ப நான் தண்ணி துளிச்சாக்கி எழுப்பிருக்கேன். அப்படியா? ஆமா, அம்மா மத்தியானம் சாப்பிடாம இருந்திருக்காப்ப. சாப்பிடாம அப்படி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா? கொஞ்சம் வேலை அதிகமாயிட்டு ஒரு நேரம் சாப்பிடலன்னா என்ன செய்யும்? ஒண்ணும் செய்யாது, பேசாம இருங்க. எல்லாரும் ரொம்ப பண்ணிட்டு இருக்காவ லேசா தலை சுத்தி விழுந்ததுக்கு. ராணி, இப்படியே ஏதாவது பண்ணிட்டு இருந்தானா நீ இந்த ஹோட்டலையே நடத்தாண்டா, நீ பேசாம வீட்டுல இருந்து சொல்லிருவேன். என்னது இது, ஒரு நாள் இல்லாம இப்படி மயங்கிலாம் விழுந்திருக்கா? அந்த அளவுல நீ கிடந்தோட வேலை செய்யாண்டாம். நம்மளுக்கு முதல்ல நம்ம உடம்பு தான் முக்கியம். அங்க 200 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு மாறி எங்க ஆஸ்பத்திரியில கொண்டு 2 லட்சம் 3 லட்சம் செலவழியும். ஆமா, இப்ப சின்ன தலை சுத்துன்னு சொல்லுவா, மாதிரி சுகரும் பிரஷர்னு ஏதாவது வந்துட்டா யாரால தாங்க முடியும்? மாத்திரை போட்டு தீராது, தெரியுமா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு வராதுங்க, பேசாம இருங்க. உன் நல்லதுக்குதான் சொல்லுது, நல்லா சாப்பிட்டு டைமுக்கு. அப்படி எல்லாம் உளுந்து உளுந்துன்னு வேலை செய்யாண்டாம். பிள்ளைகள் விளக்கு கல்யாணத்துக்கு சேர்க்கேன் கல்யாணத்துக்கு சேர்க்கேன் சொல்லிட்டு மாறி அதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஆயிரப்படாது. சத்தியா சொல்லியதும் சரிதான், அவ படிச்சு முடிச்ச பிள்ளை, அவளை எதுக்கு உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? எங்கேயாவது வேலைக்கு போட்டு ஒரு 2 வருஷம் அவ நம்மளுக்கு தரணும்னு சொல்லல. அவளுக்குன்னு ஒரு வயசு வரம்ல, ஒரு 23 ஒரு 25 கல்யாணம் பண்ணா போதும். படிச்சு முடிச்சோம்னா வயசு 20 கூட தாண்டி இருக்காது, அதுலயே பிடிச்சு கல்யாணமா பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா? எங்க இப்பமெல்லாம் காலம் கெட்டு போய் கிடக்குங்க, 20 21 கெட்டி குடுத்துறணும். மாறி எல்லாம் வச்சிட்டு இருந்தா நம்மளால கையில பிடிக்க முடியாது பிள்ளைகளை. என்ன பேசிய ராணி நீ? ஆமா, உங்களுக்கு என்னது தெரியும், அந்த அன்னைக்குல இருக்கா தெரியுமா, அவளுக்கு மொவா 20 வயசு தான் ஆச்சு. மாறி 2 வருஷம் இருக்கட்டு, அவ மேல் படிப்பு படிக்கணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு படிக்க வச்சா, அவ காரியமால இருந்திருக்க ஒரு பையன் கூட ஓடி போதுக்கு கடைசியில ஓடி போயிட்டல்ல. அப்படி இருக்கவனா கிடையாது, அப்படி கிடையாது, நீ அப்படி கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பயலோட நம்ப முடியாதுமா, எப்படியாவது ஏதாவது பியாசி எடுத்து மனசை மாத்தி விடுவோமே. எனக்கு பிடிக்காம யாரும் செய்யவே மாத்த முடியும், யாரும் மாத்த முடியாது. நீங்க சும்மா இருங்க. அம்மா என்ன 2000 பிளேட்டும் கப்போடு நிக்கிறீங்க?
அள்ளி கொடுத்துட்டு இருந்தோம். பாத்தியா ராணி, நீ அள்ளி கொடுத்த காலமே அவளும் உனக்கு அள்ளி தாராள். எல்லாத்தையும் எங்க பாத்தியில நம்ம பிள்ளைல இது இருக்கு. இன்னைக்கு சுவானின வரதுக்குள்ள வீடத்து பாத்திரம் எல்லாம் கழுவி அவ்வளவு நீட்டா வச்சிருக்கா. எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கு தலை சுத்திட்டு நினைக்கி ஒரு நாள் செய்யாத பிள்ளை எல்லாம் செஞ்ச உடனே எனக்கு இன்னைக்கு மயக்கம் வந்துட்டு. எப்ப நான் முதல்ல காலையாக இருந்தேன் மாறி அம்மையை கொஞ்ச நேரம் காணலையா. சரி எங்க பண்ணாம ஒருவேளை அடுக்கலையும் நம்ம பாத்திரத்தெல்லாம் பூசி பழவிலன்னு வச்சிருக்க பார்த்து அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாலன்னு நினைச்சிட்டா வந்து பார்த்தேன் அடுக்கலையில. அடுக்கலையிலயும் அழகன்லையா அந்த அளவுங்க வாரி கொஞ்சம் என்னமே கையில கரும்போட வர கரும்பு வாங்கியாச்சோ.
அம்மைக்கு ரேஷன் கடையில குடுத்துட்டு போவான்னு வேணுமா? உங்க அக்கா இஞ்சிட்டி பட்டு வரேன்ட்டு போனவள இன்னும் காணலையே, அந்த கரும்பியா சாப்பிடுவோம். அவ இப்போதைக்கு வரமாட்டப்ப, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கற மாதிரி என்னத்தையே புலம்பி புலம்பி டீ போட்டு நடக்கா. என்ன மக்கா சொல்லியா? ஆமாப்ப, எல்லாருக்கும் சொல்ல மாதிரி முதலில் பாலை எடுப்போம், டீ எடுப்போம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நடக்கா. எப்ப டீ ரெடி கொண்டு வந்துட்டியா? இல்லனா அப்ப இப்ப கரும்பாக்கு தின்றுப்பவ. கரும்பாக்கு தள்ளி கொண்டு வைடி, ஃபர்ஸ்ட் அப்ப டீ குடிச்சு விடட்டு. குடுங்க மேடம் அப்பாக்கு. எப்ப குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆ கண்டிப்பா மக்களே, கொண்டா. இந்தாங்க. எப்படி பார்க்கு? இருமக்கா சொல்லு. ஆம் நல்லா இருக்குமக்கா, இஞ்சி நல்ல காட்டமா போட்டுருக்கிறிய. இஞ்சி தினா இஞ்சி காட்டமா தானே இருக்கணும், அப்பதான் தலைவலி எல்லாம் போவோம். அம்மாக்கு கொண்டு கொடுத்துட்டு வரேன்னு. ஆ போய் குடு. எப்ப? ஆ மக்களே, உண்மைக்கு நல்லா இருக்கப்ப இப்ப போட்டு டீ. ஏதோ இஞ்சி கசாயம் குடிச்ச மாதிரிதான் இருக்கு, ஆனாலும் அவட்ட அப்படி சொல்ல முடியாதுல. ஏதோ முத நாள் போட்டிருக்கா, போட்டுட்டு போறான்னு விட்டாச்சு. எம்மா நாமளா குடிக்கவே மாட்டேன். குடிக்கேட்டாலும் பரவாயில்ல, அவட்ட நல்லா இல்லன்னு சொல்லிடுறாத மாதிரி தைய தக்கன்னு ஆடிட்டு இருப்பா. சொல்ல மாட்டேன். அம்மா நல்லா உறங்கிட்டுல இருக்கவ, ஆனாலும் குடுப்போம். எம்மா அதுக்கு உறங்கிட்டீங்களோ, டீ குடிங்கம்மா. உறங்கலமக்கா, சும்மா கண்ணை மூடிட்டு இருந்தேன். கொண்டமக்கா. இந்தாங்க. எப்படிமா இருக்கு? இஞ்சி நிறைய போட்டிருக்காமக்கா, இவ்வளவு இஞ்சி போடக்கூடாது, கொஞ்சம் குறைச்சு போடணும்னு. இனி போடும்போது பார்த்து போடு. அப்படியா? சரிம்மா சரி. ஆனா இஞ்சி நிறைய போட்டு குடிச்சா நம்ம தலைவலி எல்லாம் போவோம். தலைவலி போயிரும், மாதிரி தொண்டவலி வந்துரும் போல, நல்ல காட்டமா இருக்குடி. சரி சரி, இப்ப குடிங்க, வேற குறைச்சிக்கலானே. மக்களே, அம்மா இங்க ரூம்குள்ள முதல்ல வரும்போது அம்மையிட்ட ஏதோ சொல்ல வந்தா தெரியுமா? ஏமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன் சொல்லுவேன்ட்டு. அது என்னமா சொல்ல வந்தா? ஐயோ அம்மையிட்ட இப்ப சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், நாளைக்கு சொல்லிவிடலாம். ஏமா ஒண்ணுமே சொல்ல வரல. நாளைக்கு எங்க காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கலாம், அதை பத்தி தான் பேச வந்தேன். அதுக்கு எதுக்கிட்டே அடிச்சிருவீங்களா அப்படி இப்படிலாம் கேட்டா? ஏமா அது சீல எல்லாம் கொடுத்துட்டு போனோம்ல, அதனால நீங்க எதுவும் சொல்லுவீங்களா அப்படின்ட்டு சும்மா கேட்டேன். ஒண்ணு இல்லாம நீங்க இந்த காப்பி குடிங்க, நான் போய் காப்பி குடிக்க எடுத்து வரேன். இந்த பிள்ளைக்கு என்னாச்சு? சீல உடுக்கிறதுக்கு நான் எதுக்கு ஏச போறேன்? ஏசியெல்லாம் அடிப்பீலான்னு கேட்டுட்டு இப்போ சீல உடுக்கிறது கேட்டாலாம். அம்மா நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு அடிக்குமா? இதை எப்படி அம்மிட்ட சொல்ல? நம்ம தப்பே பண்ணல, ஆனால் நம்ம ஏன் இப்படி பயப்படியும்? இன்னைக்கு அம்மா இருக்க கண்டிஷனுக்கு சொல்லண்டா, இப்பதான் தலை சுத்தி கீழே உழுந்து கிடந்துகிட்டு மாதிரி எழுந்திருக்காத. மறுபடியும் அவளுக்கு படபடன் வந்துடும். நாளைக்கு சொல்லுவோம் பேசாம. இப்ப ராத்திரி அம்மா வெளியே போக மாட்டாவல, அதனால அந்த சாத்தியத்தையே பார்க்க முடியாது. நாளைக்குதான் காலையில சொல்லிட்டு போயிடணும். சத்யா எதுக்கும் பயப்படாத, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்.